வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றியை உறுதி செய்வோம் தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் ஜூன் இருபது முதல் இருபத்தி ஒன்பது வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு ஆந்திர முதலமைச்சராக நான்காவது முறையாக பதவியேற்றார் சந்திரபாபு நாயுடு மலர் கொத்து வழங்கி விளவங்கோடு எம்எல்ஏவாக தாரகை கத்பர்ட் பதவி ஏற்றுக் கொண்டார் முதலமைச்சர் முன்னிலையில் பேரவைத் தலைவர் அப்பாவு பதவி பிரமாணம் நான் சாதாரண மனிதன் இந்தியாவில் உள்ள ஏழை மக்களே என் தெய்வம் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேச்சு தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழை தொடரும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இப்போதிருந்தே ஆயத்தமாக வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கோவையில் ஜூன் பதினைந்தாம் தேதி கொடிசியா அரங்கில் நடைபெற இருக்கும் முப்பெரும் விழா குறித்து திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் கட்சியினருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் மத்திய அரசில் பங்கேற்கும் வாய்ப்பில்லாத போது நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றியால் தமிழ்நாட்டிற்கு என்ன லாபம் என்று நமக்கு எதிர் முகாமில் இருக்கும் சிலர் கேட்பதை கவனிப்பதாகவும் அது கேள்வி அல்ல அவர்களின் தோல்வி புலம்பல் எனவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமைகளை அறிந்தவர்களுக்கும் நன்கு தெரியும் தமிழ்நாட்டின் நாற்பதுக்கு நாற்பது உள்ளிட்ட இந்தியா கூட்டணியின் பரவலான வெற்றிதான் எனவும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கான கடிவாளம் இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கவசம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாற்பதுக்கு நாற்பது என்று நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு பிளஸ் தொகுதிகளில் வெற்றியினை உறுதி செய்திட ஜூன் பதினைந்தாம் தேதி கோவை முப்பெரும் விழா நமக்கு ஊக்கம் அளிக்கும் இடமாக அமையட்டும் என்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் நாம் பெற்றுள்ள வெற்றி இந்தியா கூட்டணிக்கு மட்டுமின்றி இந்திய ஜனநாயகத்திற்கும் நம்பிக்கையை அளித்திருப்பதால் கோவையில் நம் தோழமை கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் நடைபெறவுள்ள முப்பெரும் விழா என்பது மாபெரும் ஜனநாயக கொண்டாட்டமாக அமையப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேற்கு மண்டலம் தங்களின் பட்டா நிலம் என்பது போல நினைத்துக் கொண்டு அங்குள்ள மக்களை வஞ்சித்து அரசியல் லாபம் தேடிய கட்சிகளின் உண்மையான நிலை என்ன என்பதை கட்சிக்கும் அதன் கூட்டணிக்கும் அளித்துள்ள வெற்றியின் வாயிலாக மேற்கு மண்டலம் மக்கள் உணர்ந்திருப்பதாகவும் அதனால்தான் கோவையில் முப்பெரும் விழா நடைபெறுகிறது என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு நான்காவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஆளுநர் அப்துல் நசீர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆந்திர சட்டசபைக்கு நடந்த தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி அமோக வெற்றி பெற்றது சந்திரபாபு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி மட்டும் தனித்து நூற்று அறுபத்தாறு இடங்களை வென்றது இந்நிலையில் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள கேசுர பள்ளியில் பதவியேற்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் சந்திரபாபு நாயுடு நான்காவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஆளுநர் அப்துல் நசீர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அத்துடன் துணை முதல்வராக ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் பதவியேற்றார் சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷ் உட்பட இருபத்தி நான்கு பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரதமர் மோடி மலர் கொத்து வழங்கி ஆரத்தழுவி தழவி வாழ்த்து தெரிவித்தார் ஆந்திர மாநில அமைச்சராக பதவியேற்ற பவன் கல்யாண் தனது அண்ணன் நடிகர் சிரஞ்சீவி காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றார் இந்த விழாவில் பிரதமர் மோடி உட்பட உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய அமைச்சர்கள் ஜேபி பி நட்டா நிதின் கட்கரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் நடிகர்கள் ரஜினிகாந்த் சிரஞ்சீவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் இருபதாம் தேதி தொடங்கி ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் சட்டப்பேரவை அலுவல் குழு கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் இருபதாம் தேதி தொடங்கி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என அறிவித்துள்ளார் காலை பத்து மணிக்கு பதில் காலை ஒன்பது முப்பது மணிக்கே சட்டப்பேரவை கூடும் என அவர் தெரிவித்துள்ளார் வருகிறாய் இருபதாம் தேதி ஜூன் இருபதாம் தேதி தொடங்கி அன்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் விக்கிரவாண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த மரியாதைக்குரிய புகழேந்தி அவர்கள் மறைவுக்கு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டது நிறைவேற்றப்பட்டு ஒத்திவைக்கப்படுகிறது ஆகிய தேதிகளில் மானிய கோரிக்கைகள் மீது பேரவையில் விவாதம் நடைபெறுகிறது சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மேடையில் தமிழிசை சவுந்தரராஜனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைத்து பேசியது பேசு பொருளாகியுள்ளது விஜயவாடாவில் உள்ள கேசரப்பள்ளி ஐ டி பார்க்கில் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா நடைபெற்றது அப்போது விழா மேடைக்கு வந்த தமிழிசை சவுந்தரராஜன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு வணக்கம் தெரிவித்து சென்றார் இந்நிலையில் அமித்ஷா அவரை அழைத்து ஒரு சில நிமிடம் பேசினார் அந்த காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பேசு பொருளாகியுள்ளது அமித்ஷா அவரிடம் என்ன பேசினார் என்பதற்கான காரணம் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தால் மட்டுமே வெளிவரும் என்று கூறப்படுகிறது விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் தாரகை கட்பர் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த விஜயதரணி அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் அதைத் தொடர்ந்து அவர் தனது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்தார் இதனை அடுத்து காலியாக இருந்த விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் மக்களவைத் தேர்தலுடன் நடைபெற்றது இத்தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் தாரகை கட்பர்ட் பாஜக சார்பில் வி எஸ் நந்தினி நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெமினி உள்ளிட்டோர் போட்டியிட்டனர் இதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட தாரகை தொன்னூற்று ஓர் ஐம்பத்து நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இந்நிலையில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தாரகை கட்பர்ட் சட்டப்பேரவையில் உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் சபாநாயகர் அப்பாவு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் கே என் நேரு பொன்முடி காங்கிரஸ் தமிழக கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் இந்த தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக லேசான மழை பெய்து வருகின்றது இந்த நிலையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஜூன் பதினெட்டு வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் மற்றும் புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்காலில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவு கூடுதலாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர பிரதேசத்தின் புதிய முதல்வராக பதவியேற்றுள்ள சந்திரபாபு நாயுடுவுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு நான்காவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் இந்த நிலையில் சந்திரபாபு நாயுடுவுக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஆந்திரத்தின் முதல்வராக நான்காவது முறையாக பதவியேற்றுள்ள சந்திரபாபு நாயுடுவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் தங்கள் தலைமையில் மாநிலம் செழிப்பும் நலனும் அடையட்டும் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆந்திரம் மற்றும் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக இரு இடையே ஆன பிணைப்பை வலுப்படுத்த எதிர்பார்க்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளார் நான் ஒரு சாதாரண மனிதன் இந்தியாவில் உள்ள ஏழை மக்களே என் தெய்வம் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதைத்தான் நான் செய்வேன் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி ஆகிய இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்ட ராகுல் காந்தி இரண்டிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் எனவே இரண்டில் ஒரு தொகுதி எம்பி பதவியை அவர் விரைவில் ராஜினாமா செய்ய உள்ளார் அதில் வயநாடு தொகுதியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள எட வண்ணாவில் ராகுல்காந்தி இன்று ரோட் ஷோ நடத்தினார் தொண்டர்களை நோக்கி கையசைத்த ராகுல்காந்திக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆரவாரம் செய்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி தேர்தலில் இந்திய மக்கள் பேசியிருக்கிறார்கள் வெறுப்பை அன்பு வென்றிருக்கிறது ஆணவத்தை கருணை தோற்கடித்திருக்கிறது என்றார் மேலும் தனக்கு மக்களிடம் சென்று பேசுவது எளிது என தெரிவித்த அவர் எடுக்கும் முடிவு இரு தொகுதி மக்களுக்குமே மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பசுந்தால் உர பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையில் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் மூலம் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் இரண்டு லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நான்காயிரம் மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகள் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் குறைந்த வாடகையில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக டிராக்டர்கள் கொத்து கலப்பைகள் மற்றும் ரோட்ட வேட்டர்களை வழங்கி கிராமப்புற இளைஞர்களுக்கு டிராக்டர் ஓட்டுவதற்கு பயிற்சி அளித்திடுவதற்கான டிராக்டர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தேர்தல் முடிந்துவிட்ட நிலையில் சமூக வலைதளங்களில் மக்கள் தங்களுடைய பெயர்களுக்கு பின்னால் மோடியின் குடும்பம் என்று குறிப்பிட்டிருந்ததை நீக்கிவிடலாம் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்கள் பலரும் தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் அன்பின் அடையாளமாக மோடியின் குடும்பம் என்று சேர்ந்திருந்தது தமக்கு அதிக பலத்தை கொடுத்ததாக கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தொடர்ந்து மூன்றாவது முறையாக வாக்கு அளித்திருப்பதன் மூலம் நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என்ற செய்தி வெளிப்படுத்தப்பட்டதற்கு மீண்டும் நன்றி தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் மக்கள் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களிலிருந்து மோடியின் குடும்பம் என்பதை நீக்கிவிடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த எவர் முயற்சி செய்தாலும் அது நிச்சயம் நிறைவேறாது என்று செல்வப் பெருந்தகை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிப்படைத்தன்மையே தன்மையே நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய கருத்துக்களை சில ஊடகங்கள் திரித்து வெளியிட்டிருப்பது மிகுந்த வேதனைக்குரியது என தெரிவித்துள்ளார் தலைவர் ராகுல் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே இருக்கிற கொள்கை சார்ந்த இணக்கத்தின் காரணமாகவே இந்தியா கூட்டணி தமிழக மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாமல் இருப்பதற்கு காரணம் இரு தலைவர்களிடையே இருக்கிற கொள்கை சார்ந்த இணக்கமான உறவுதான் என தெரிவித்துள்ள செல்வ பெருந்தகை அதனால்தான் தமிழகத்தில் மகத்தான வெற்றியை இந்தியா கூட்டணியால் பெற முடிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கொள்கை சார்ந்த கூட்டணியை தவிர சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கடந்த தொடங்கிய இரு தேர்தலை தவிர எனவும்ி இருகளிலும்ூட்டியாகவே தேர்தல்ளத்தை சந்திருப்பதாகவும் எு போல் இருக்கும் இக்கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த எவர் முயற்சி செய்தாலும் அது நிச்சயம் நிறைவேறாது என்றும் செல்வ பெருந்தகை தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கார்கல் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த அகிலேஷ் யாதவ் தனது பதவியை ராஜினாமா செய்தார் நடந்து முடிந்த நான்கு மக்களவைத் தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்தது மக்களவைத் தேர்தலில் முப்பத்தேழு இடங்களை பெற்று சமாஜ்வாதி கட்சி மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது இந்நிலையில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இதனால் அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேச மாநிலம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பதவியையும் இழந்துள்ளார் புதிய எதிர்க்கட்சித் தலைவர் விரைவில் அகிலேஷ் யாதவ் அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அகிலேஷ் யாதவ் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ யாக வெற்றி பெற்றார் மக்களவைத் தேர்தலில் பதினேழு உறுப்பினர்களை கொண்ட மூன்றாவது பெரிய கட்சியாக சமாஜ்வாதி கட்சி உருவெடுத்துள்ள நிலையில் அக்கட்சியின் மக்களவை குழு தலைவராக அகிலேஷ் யாதவ் செயல்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சேலம் சுக்கம்பட்டி பகுதியில் லாரி மற்றும் பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் பலி எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்துள்ளது சேலம் மாவட்டம் வீராணம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட சுக்கம்பட்டி அரசினர் மேல்நிலை பள்ளி எதிரில் அரூரில் இருந்து சேலம் நோக்கி வந்த லாரிக்கு பின்னால் இரண்டு சக்கர வாகனத்தில் கணவன் மனைவி குழந்தைகளுடன் வந்தவர்கள் மீது ஆச்சாங்குட்டம்பட்டி பகுதியில் இருந்து சேலம் நோக்கி வந்த ஷண்முகா என்கிற தனியார் டவுன் பஸ் மோதி சம்பவ இடத்திலேயே மூன்று பேர் பலியாகினர் இதில் படுகாயமடைந்த குழந்தை மற்றும் மற்றொரு நபரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி மற்றொரு நபரும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் குழந்தையும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் இதனையடுத்து சேலம் சுக்கம்பட்டி பகுதியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரு ஆண் இரண்டு பெண்கள் இரண்டு குழந்தைகள் என ஐந்து பேர் பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை பெறுவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரட்டையார் பாளையத்தை சேர்ந்த முத்துக்குமார் என்ற தனியார் நிறுவன பணியாளர் ஆன்லைன் ரம்மியில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்ததால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாகவும் வாங்கிய கடனை கட்ட முடியாததாலும் அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் முத்துக்குமாரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களை காப்பதுதான் முதல் கடமை என்பதை உணர்ந்து ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை பெறுவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம் மயிலாடுதுறை தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ மகமாரியம்மன் கோவில் நாற்பத்தி ஆறாவது தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தியுள்ளனர் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் நாராயணமங்கலம் ஸ்ரீ காளியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் திருவான்மியூர் அவ்வை நகர் பகுதியைச் சேர்ந்த கௌதம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார் நேற்று திருவான்மையூர் பேருந்து நிலையத்தில் அடையாளம் தெரியாத சில மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் ஆனால் அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து மூன்று பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று ஜமா பந்தி தொடக்க நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றார் அதனைத் தொடர்ந்து மூன்று சக்கரம் வாகனம் கேட்டு மனு அளித்த மாற்றுத்திறனாளி பெண்ணின் மனுவை ஏற்ற அவர் மூன்று சக்கர வாகனம் வழங்க உத்தரவிட்டதுடன் ஓய்வூதியம் ஆயிரத்து ஐநூறில் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்க உத்தரவிட்டார் அரியலூரில் இருந்து இரும்புலி குறிச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ராயபுரம் அருகே பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மின் கம்பத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பனிரண்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் ஏழு பேர் செந்துறை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூரில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மக்களின் குறைகளை நேரில் சென்று கேட்டறிந்துள்ளார் அப்போது பொதுமக்கள் புதிய கழிவுநீர் கால்வாய் வீட்டு மனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மூதாட்டி ஒருவர் மாவட்ட ஆட்சியரின் காலில் விழுந்து கோரிக்கை விடுத்துள்ளார் இதற்கான நடவடிக்கைகளை உடனே மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியரும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் அடுத்த பேருமாபாட்டு அருகே சாரை பாம்பை சமைத்து சமூக வலைதளத்தில் வீடியோவாக பதிவு செய்த ராஜேஷ்குமார் என்ற இளைஞரை வனசரக அலுவலர் சோழராஜன் மற்றும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கரூர் வெண்ணமலை கொங்கு அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்று ஈசா யோகா மையம் மற்றும் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி சார்பில் காவிரி கூக்குரல் திட்டம் மூலம் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் துவங்கி வைத்தார் திருப்பூரில் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் நலத்துறை சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்து ஜார்ஜ் பங்கேற்று கையெழுத்து விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார் வேலூர் கன்சால்பேட்டை பகுதியில் நீர்வரத்து கால்வாய்களின் இடங்களை அப்பகுதி மக்கள் ஆக்கிரமித்து இருப்பதாகவும் ரயில்வே மேம்பாலம் வர இருப்பதாலும் அந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அப்பகுதி மக்களுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டும் காலி செய்யாததால் இன்று மாநகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்களோடு சென்றபோது அப்பகுதி மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது சர்வதேச குருதி கொடையாளர் தினம் ஜூன் பதினான்காம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது அதனையொட்டி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சித்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் பேரணியில் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இதில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் நேற்றிரவு பெய்த கனமழையால் தமிழ் அழகன் என்பவரது வீட்டின் மேல் விழுந்த இடியால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்துள்ளது இதனால் மின்சாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தகவல் அறிந்து வந்த மின்சாரத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அந்த கிராமத்தில் பலரது வீட்டிலும் மின்சாதன பொருட்கள் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சோழிங்கநல்லூரில் உள்ள நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கும் அருண் என்பவரை ஆய்வாளர் மகுடீஸ்வரி தரக்குறைவாக பேசியதாக சொல்லப்படுகிறது இதுகுறித்து பள்ளிக்கரணை துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் இன்று சோழிங்கநல்லூர் ஓ எம் சாலையில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகம் பழுதடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதால் அதனை சீரமைத்து தரக்கோரியும் இரவு நேரங்களில் பல்வேறு அறிவறுக்கத்தக்க செயல்கள் நடைபெறுவதால் அலுவலக கட்டடத்தை நேரில் ஆய்வு செய்து கட்டிடத்தை தகர்த்து புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் கிராம நிர்வாக அலுவலகம் அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேலூர் குடியாத்தம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்று வீடியம் தனியார் பேருந்து பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் மேலும் இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் ஜூன் பனிரெண்டாம் தேதி இந்தியா முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விருதுநகர் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு வாகன பிரச்சார விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கலந்து கொண்டு மனித சங்கலி பேரணி மற்றும் கையெழுத்து இயக்கத்தினை தொடங்கி வைத்தார் வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் ஸ்ரீ சக்தியம்மா மருத்துவமனை கிளினிக் துவக்க விழாவை மருத்துவமனையின் இயக்குநர் பாலாஜி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் துவக்கி வைத்தனர் இவ்விழாவில் மேயர் சுஜாதா துணை மேயர் சுனில் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்றனர் இதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது விருதுநகர் அருகே மூதாட்டி ஒருவரை பேனாவால் குத்தி கொலை செய்து தப்பி சென்ற வாலிபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் வீட்டில் பொருட்கள் திருட்டு போகாத நிலையில் மூதாட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராணுவ விமான விபத்தில் மலாவி துணை அதிபர் சவுலோ சிலிமா உட்பட பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் ராணுவ விமானத்தில் சென்ற மலாவி துணை அதிபர் சவுலோ சிலிமா விபத்தில் பலியானதாக அறிவிக்கப்பட்டது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மலாவி நாட்டின் துணை அதிபர் சவுலோ சிலிமா ஒன்பது பேருடன் ராணுவ விமானத்தில் நேற்று தலைநகர் தலைநகர் லிலோங்கேவில் இருந்து மகசூ சர்வதேச விமான நிலையத்துக்கு புறப்பட்டார் திடீரென அவர் பயணித்த விமானம் மாயமானதை தொடர்ந்து தேடுதல் பணி தீவிரமாக்கப்பட்டது ரேடாருக்கு வெளியில் சென்ற விமானத்துடனான தொடர்பை பெற அனைத்து வகையிலும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் சிகன்காவா மலைப்பகுதியில் விமானம் நொறுங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து மலாவி துணை அதிபர் சிலிமா உட்பட பேரும் ராணுவ விமான விபத்தில் பலியானது உறுதி செய்யப்பட்டு அந்நாட்டில் துக்கம் அனுசரிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றியை உறுதி செய்வோம் தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் ஜூன் இருபது முதல் இருபத்தி ஒன்பது வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு ஆந்திர முதலமைச்சராக நான்காவது முறையாக பதவியேற்றார் சந்திரபாபு நாயுடு மலர் கொத்து வழங்கி ஆற தழுவி வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி விளவங்கோடு எம்எல்ஏவாக தாரகை கத்பர்ட் பதவி ஏற்றுக் கொண்டார் முதலமைச்சர் முன்னிலையில் பேரவைத் தலைவர் அப்பாவு பதவி பிரமாணம் நான் சாதாரண மனிதன் இந்தியாவில் உள்ள ஏழை மக்களே என் தெய்வம் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேச்சு தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழை தொடரும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்